Hi friends, SSC MTS exam analysis we are daily to see daily. Now we will see the May 11th analysis. Okay, let's general awareness, we will see the question. What is Kalamandalam Kalyan Kudiyamma related to? So, this is dancer, Mohini Atam. Agriculture is in the list. So, moon list, state list, union list, central list. ஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து வரும், மாநில பட்டியல வந்து வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன் 2022 கூகுள் டூடுல் வாஸ் கிரியேட்டட் ஃபார் சத்யேந்திரநாத் போஸ் விச் ஃபீல்ட் இஸ் ரிலேட்டட் டு, இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் மேத்தமெட்டிசியன். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து த்ரானி ஃபாரஸ்ட் அண்ட் ஷெப்ஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா. ஸோ எல்லாம் வந்து எங்க வந்து இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக குஜராத், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா. ஸோ இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா த்ரோனி ஃபிளாப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் அ புக் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ், யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கிரண் தேசாய். அடுத்து விச் ஸ்போர்ட் ரிலேட்டட் டு தாமஸ் கப். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து பேட்மிண்டன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த கோல்டன் ஃபைபர், இந்த கோல்டன் ஃபைபர்னு சொல்லக்கூடியது ஜூட்டு. ஃபார் ஹவு மெனி டேஸ் இஸ் யாசாங் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட், எத்தனை நாளைக்கு கொண்டாடுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மணிப்பூரில் 6 நாளைக்கு வந்து கொண்டாடுவாங்க. விச் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கவர்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டு, ஸோ எந்த பார்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்ட் 3 ஆர்டிகல் 12-35 வரைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த ஜிடிபி அட் கரண்ட் ப்ரைசஸ். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2022-2023 பார்த்தோம் அப்படின்னா வந்து 2272.04 lakh crore. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வென்வாஸ் நாலந்தா யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்டு, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 5th century, 5th நூற்றாண்டு. ஹவு மெனி சில்வர் மெடல் டிட் இந்தியா வின் அட் லண்டன் ஒலிம்பிக், ஸோ லண்டன் ஒலிம்பிக்ல எவ்வளோ வாங்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 silver medal. ஓகே, அடுத்து ஹூ பில்ட் ஜம்மா மஸ்ஜித் இன் டெல்லி, ஸோ யார்னு பார்த்தோம் அப்படின்னா ஷாஜஹான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் டஸ் ஜிஜியா டான்ஸ் பிலாங் டு, பீகார். அடுத்து ஹூ ஃபவுண்ட் த சையத் டைனாஸ்டி, கிசர் கான் அப்படிங்கிறவர். அடுத்தது ஆர்டிகல் 50 பார்த்தோம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹூ டிசன்டன்ஸ் வேர் த மொகல்ஸ், யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து செங்கிஸ்கான். அடுத்து வந்து ஹூ வாஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ட், ராஜகோபாலாச்சாரியார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் அ ஸ்ட்ரீம் ஆர் அ ரிவர் தட் ஃப்ளோ கன்யூஸ்லி த்ரூ இட்ஸ் ரிவர் பெட் ஃபார் அ இயர் கால்டு, ஸோ என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரியனியல் ரிவர் அப்படிமாங்க, வட்ரா ஜீவநதி. ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா தாமிரபரணி வந்து சொல்லுவாங்க வட்ரா ஜீவநதி அப்படிங்கிற மாதிரி. ஹூ ஸ்டார்டட் த அகமதியா மூமெண்ட்டு, ஸோ யார் பார்த்தோம் அப்படின்னா மிர்சா குலம் அகமது அப்படிங்கிறவர். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விச் சாங் வாஸ் சங் பை லதா மங்கேஷ்வர் இன் இயர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஸோ வந்து என்ன சாங் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹூ எஸ்டாப்ளிஷ் நாலந்தா யூனிவர்சிட்டி, ஸோ நாலந்தா யூனிவர்சிட்டி யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா குமாரகுப்தா 1. அடுத்து வந்து பண்டிட் பிர்ஜு மகாராஜ் ரிலேட்டட் டு விச் டான்ஸ் ஃபார்ம், ஸோ இது வந்து எந்த டான்ஸோட சம்மந்தப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கதக்கு. அடுத்து நேம் ஆஃப் அ ஆட்டோபயோகிராஃபி, மில்கா சிங்கோட ஆட்டோபயோகிராஃபி வந்து கேட்டிருக்காங்க, அது வந்து த ரேஸ் ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து மொசாட் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஏஆர் ரகுமான். டியூரிங் 17th century இன் விச் இந்தியன் ஸ்டேட் கதக்களி வாஸ் ஸ்டார்டட், எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கதக்களி கேரளா. வென் வாஸ் த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ஃபோர்ட், ஸோ எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா 1761. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வென் வாஸ் சத்ய சோதக் சமாஜ் ஃபவுண்ட், ஸோ எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா 24 September 1873. விச் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் அ லீஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி, ஸோ வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் அங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா லீஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ 2011 census அதை வந்து ஃபுல்லாக படிச்சிருங்க, அது நம்ம சமச்சீர் புக்கில் பார்க்கக்கூட நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு டேபிள் வந்து இருக்கும், அதிலே கம்ப்ளீட்டாக எல்லா டேட்டாவும் இருக்கும். அந்த பக்கத்தை பேஸ் பண்ணி நிறைய க்வெஸ்சன் வந்து கேட்காங்க. விச் இஸ் அ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இன் இந்தியா, ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பார்த்தோம் அப்படின்னா 3.35. அதுக்கப்புறம் வந்து வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட்பால் டோர்னமெண்ட் ஹெல்ட் இன் ஜெர்மனி, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 1938. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹூ வாஸ் அ ஃபாதர் ஆஃப் பாஜிரோ 1, ஸோ யார் பார்த்தோம் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத் பட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர் ஆர் த பக் புத்திஸ்ட் கேவ் லொக்கேட்டட், ஸோ எங்கே இருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து தார் டிஸ்ட்ரிக்ட், எம்பி தார் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் ஃபுட்பால் மேட்ச், 90 மினிட்,
அடுத்து ராஜ்கர் இஸ் த கேபிட்டல் ஆஃப் விச் பிளேஸ், இது வந்து மத்திய பிரதேஷ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விச் கண்ட்ரி இஸ் அ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ், ஸோ யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து சைனா. ஓகே, அடுத்து வந்து விச் யோஜனா வாஸ் லான்ச் இன் 1999, ஸோ வந்து எந்த யோஜனா வந்து 1999 வந்து ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. ஸோ இது வந்து அந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி, ஸோ இந்த ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி வந்து போடணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓசியன் கிரஸ்ட் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேசால்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா துசு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் விச் மந்த் ஆஃப் அ ஹிந்து இயர், ஸோ பார்த்தோம்னா ஜனவரி மாதம், அதாவது தை மாதம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட் டைப் ஆஃப் ரிவர் ஃப்ளோ இன் ஹிமாச்சல் பிரதேஷ், என்ன டைப் பார்த்தோம் அப்படின்னா பெரியனியல் ரிவர். அதுக்கப்புறம் விச் பில் இஸ் வித்ட்ரான் பை கவர்மெண்ட் டியூ டு ப்ரொடெஸ்ட் இன் ஹரியானா பஞ்சாப், இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் பில், அதான் பார்த்தோம் அப்படின்னா வித்ட்ரா பண்ணாங்க. ஹூ வாஸ் அ சிஇஓ ஆஃப் நிதி ஆயோக் இன் ஜூன் 2022, ஸோ யார் வந்து அவரோட சிஇஓ அப்படிங்கிற மாதிரி இருந்து கேட்டிருக்காங்க, டிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ரூலர் ஆஃப் பல்லவா டைனாஸ்டி யார் அப்படிங்கிற மாதிரி இருந்து கேட்டிருக்காங்க, அப்ரிஜித வர்மன். அதுக்கப்புறம் விச் இஸ் த ஓல்டஸ்ட் ஜாயின் ஸ்டாக் பேங்க் ஆஃப் இந்தியா, இது ஓல்டஸ்ட் அப்படின்னா அலகாபாத் பேங்க். அதுக்கப்புறம் வந்து ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தான், இது வந்து ரஷ்யான சுல்தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹவு லாங் இஸ் அ பிளேயர் சஸ்பெண்டட் ஃபார் வென் அ எல்லோ கார்டு இஸ் கிவன் இன் ஹாக்கி, எவ்வளோ நிமிஷம் அப்படின்னா வந்து 5 நிமிஷம், அட்லீஸ்ட் 5 நிமிஷம். ஸோ வாட் இஸ் சந்திராயன் 3 லான்ச் டேட், ஸோ சந்திராயன் 3 லான்ச் டேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜூலை 2023. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுவும் ரிப்பீட் க்வெஸ்சன், விச் சிட்டி ஹாஸ்டட் காமன்வெல்த் கேம் இன் 2022. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்னலாம் க்வெஸ்சன் கேட்டாங்க மேல் அவங்க ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் இந்த டாபிக் பேஸ் பண்ணி மற்ற கொஸ்டின்லாம் வந்து பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட் ரூல் ஆஃப் பல்லவா கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோழா சேரா அந்த மாதிரிலாம் வந்து பாருங்கள். ஸோ எல்லா ஷிஃப்ட்லையும் பார்த்தோம்னா இதே மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா பல்லாவோட கேபிட்டல் யார், பாண்டியாவோட கேபிட்டல் யார், அந்த மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. ஸோ எல்லா கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மே 2லேருந்து வரிசையாக வந்து போட்டிருப்போம். நீங்கள் வரிசையாக எல்லா நாளும் எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டு அந்த கொஸ்டினும் படிச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக அதே கொஸ்டின் வரும். இது போக பார்த்தோம் அப்படின்னா அந்த டாபிக் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் வந்து வரும். ஓகே, அடுத்தது எந்தெந்த ஷிஃப்டில் எவ்வளோ கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம், முதல்ல நம்ம வந்து ஆப்டிடியூட் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி ஆவரேஜாக ஒரு கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. ரேஷியோ ப்ரொபோஷன் வந்து ஆவரேஜாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன் வந்து ஆவரேஜாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஆவரேஜ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. டைம் டோர் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எல்சிஎம் எஸ்எஃப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 to 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. டேட்டா அனர்பிடேஷன் கிராஃப்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 கொஸ்டின் வந்து எல்லா ஷிஃப்ட்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் சீரீஸ்லேருந்து 2 to 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அனலாகிலேருந்து 1 or 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சிலாஜிஸ்மன் வந்து 2 கொஸ்டின் வந்து ஆவரேஜ் எல்லாத்துக்குமே வந்து கேட்டிருக்காங்க. மேத் ஆப்ரேஷன் வந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரேங்கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கோடிங் டி கோடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 கொஸ்டின் வந்து ஆவரேஜாக கேட்டிருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா 1 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எம்பிரைட் ஃபியர் பார்த்தோம் அப்படின்னா 1 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஃபியர் கம்ப்ளீஷன் பார்த்தோம் அப்படின்னா 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வென் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா 1 கேட்டிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 வந்து கேட்டிருக்காங்க. அதாவது டிக்ஷனரி ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 1 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், எரர் ஸ்பாட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 to 3 கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. ஃபில்லர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. இடியம் ஃப்ரேஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சினானம் சானம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக 4 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. க்ளோஸ் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 டெஸ்ட் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெல் செக் அதாவது மிஸ்பெல்ட் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஜம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்கல. 1 or 2 பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 3 to 5 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிஇல இருந்து 5 to 6 கொஸ்டின் வந்து எல்லா ஷிஃப்ட்டும் கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக 4 to 5 வந்து கேட்டிருக்காங்க. பாலிட்டிலேருந்து 1 or 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சயின்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 to 3 வந்து கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்கீம்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 ஷிஃப்ட்டும் கூட 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜாகிரபிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 to 2 கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே,
இப்போ வந்து உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல வந்து எக்ஸாம் இருக்கு அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாம் அப்படியே படிங்க, அது போக இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணா மத்த ஃபேக்ட் வந்து படிங்க. டைரக்டா இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், இது பேஸ் பண்ண கொஸ்டின் தான் எல்லாமே வந்து வரும். இப்ப எம்டிஎஸ்க்கு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எல்லாமே வந்து வரப்போகுது. இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்றது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்கான ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.